இழப்பீடுகள் என்றால் என்ன? ஏன் இந்த மக்கள் இங்கு வந்திருக்கிறார்கள்? இழப்பீடு என்பது ஒரு தவறு அல்லது குறித்த தவறை சரி செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் செயற்பாடாகும். யுத்தம், பாரிய குற்றங்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களினால் ஏற்பட்ட தவறுக்காக பெரும்பாலும் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் ஏற்பாடாகும். இன்று நேரத்தோடு வீட்டுக்கு செல்லலாம் என நான் நினைக்கின்றேன். நானும் அவ்வாறு தான் நினைக்கின்றேன். எனது பெயர் தயாவந்தி. உங்களுடைய பெயர் என்ன? நான் நஸ்ரீ, புத்தளத்திலிருந்து. உங்களது வசிப்பிடம்? நான் மலர், யாழ்ப்பாணத்திலிருந்து. ஏன் இங்கு வந்துள்ளீர்கள் நஸ்ரீ? சரி, அவர்கள் குறித்தும் அவர்கள் இங்கு வந்தமைக்கான காரணம் குறித்தும் நாம் அறிந்து கொள்வோம். நாங்கள் 1990 இடம்பெயர்ந்தோம். அப்போதிலிருந்து எனது கணவரை காணவில்லை. அத்துடன் எனது மூத்த மகனும் அதிர்ச்சிக்கு பின்னரான மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டார். பாடசாலையில் கல்வியை தொடர்வதில் அவர் சிக்கல்கள் எதிர்கொள்கிறார். அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் சலுகை கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்கின்றோம். ஆனாலும் அது என்னுடைய மகனுக்கான மருத்துவ செலவுக்கு போதுமானதாக இல்லை. நான் சில்லறை கடையொன்றில் தொழில் புரிகின்றேன். என்றாலும் அவரை சிகிச்சைக்காக கொழும்புக்கு அழைத்து செல்வது எனக்கு மிகவும் சிரமம். நிதி நெருக்கடியை சமாளிக்க எனது காணியை கூட விற்பனை செய்ய முயற்சித்தேன். ஆனால் யுத்தத்தின் போது அடையாளமற்று அழிக்கப்பட்டதால் அதற்கான உறுதியும் காலாவதியாகிவிட்டது. இழப்பீடாக இவர் எதனை கோருகிறார்? இவரது மகளின் மாதாந்த மருத்துவ சலுகை கொடுப்பனவானது அவரது மாதாந்த சிகிச்சைக்காக செலவின் அடிப்படையில் கணக்கிடப்பட வேண்டும். வடக்கில் அவரது காணி உரிமைக்காக சட்ட ரீதியான அங்கீகாரத்தை அல்லது காணியின் நியாயமான தற்போதைய சந்தை பெறுமதியை அவர் பெற்றுக்கொள்வார் அல்லது ஒரு மாற்று காணி துண்டை பெற்றுக்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது மகனின் வளமையான உடல்நல சேவைக்கான உத்தரவாதம் வழங்குதல், காணாமல் போன கணவரை பற்றிய தகவல்கள், மலரின் வாழ்க்கையில் நிகழ்ந்தவை என்ன? நாங்களும் யுத்தத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தோம். யுத்தத்தின் போது நான் என் கணவரை இழந்தேன். இதன் போது மேற்கொள்ளப்பட்ட பரஸ்பர துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி கடுமையாக காயமடைந்தேன். எமது கிராமம் முகாமாக மாற்றப்பட்டதால் நானும் எனது பிள்ளைகளும் வீடின்றி நிற்கதிக்குள்ளானோம். பல வருடங்கள் கடந்த பின்னர் ஒருவாறு நான் வீட்டுத் திட்டம் ஒன்றை பெற்றுக்கொண்டேன். என்றாலும் நகரில் இருந்து சற்று தொலைவில் தான் உள்ளது. சிறந்த ஊதியம் கிடைக்கும் தொழில் ஒன்றை எதிர்பார்க்கின்றேன். எனது பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்லும் போது அவர்களுடன் நானும் செல்ல விரும்புகின்றேன். ஆனாலும் உங்களாலும் பார்க்கக்கூடியதாக உள்ளதல்லவா? நாங்கள் பொது போக்குவரத்தை கூட பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளோம். எனது மகளுக்கு 13 வயது. அவருக்கு எந்த பாடசாலையும் கிடைக்கவில்லை. அருகில் உள்ள பாடசாலையில் ஆரம்ப கல்வியே வழங்கப்படுகிறது. வீட்டில் இருந்தவாறு பனிக்கூடிகளை பின்னி சிறியளவான வருமானத்தை பெற்றுக் கொள்கின்றேன். எனது பிள்ளைகளின் கல்வியை தொடர்வதற்கு அது போதுமானதாக இருக்காது என்பதே எனக்குள்ள பயம். மலருக்கு தேவையான இழப்பீடு என்ன? தனது 2 பிள்ளைகளும் சிறந்த ஒரு பாடசாலைக்கு செல்வதற்கு ஏதுவான பகுதியில் மீளக்கூடிய மர வேண்டும் என்பதே அவருடைய கோரிக்கை. மாற்றுத்திறனாளிகளும் பயன்படுத்தும் வகையிலான பொது போக்குவரத்தை பெற்றுக்கொள்ளல். கல்வி நடவடிக்கைகளுக்காக அவரது பிள்ளைகளின் வங்கிக் கணக்கில் உதவித்தொகை ஒன்றை வாய்ப்பிடல். தயாவதியின் நிலைமை என்ன? நான் சிறுமியாக இருந்த போது 70களில் இடம்பெற்ற JVP கலவரத்தில் எனது குடும்பத்தில் உள்ள ஆண்களை நாங்கள் எழுந்தோம். இது எனக்கு அவ்வளவாக நினைவில் இல்லை. ஆனால் எனது தாயாரும் தாக்குதலினால் அதிர்ச்சிக்குள்ளாகி உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். அச்சத்துடன் எவ்வாறு வாழ்ந்தோம் என்பது தொடர்பில் இன்றும் பேசுகின்றோம். இந்த காலகட்டத்தில் உயிரிழந்தவர்கள் தொடர்பில் ஏதாவது ஒரு வகையில் நினைவு கூறப்பட வேண்டும். நான் சுயமாக ஒரு வியாபாரத்தில் ஈடுபடுகின்றேன். அதனை நான் சிறப்பாக கொண்டு செல்கின்றேன். ஆனாலும் கணினி வகுப்புக்கு செல்ல கிடைத்தால் மேலும் சிறப்பாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். இது எனது வியாபாரத்துக்கு உதவியாக இருக்கும் என்பது எனது நம்பிக்கை. எனது தாயாருக்கு உடல்நல ஆலோசனையை பெற்றுக்கொள்ளவும் கணினி வகுப்புக்கு செல்வதற்கான உதவியையும் நான் எதிர்பார்த்து இங்கு வந்துள்ளேன். இழப்பீடாக அவர் எதிர்பார்ப்பது என்ன? அவர் வசிக்கும் வீதிக்கு அவரது தந்தையின் பெயர் சூட்டப்படல். JVP கலவரத்தில் உயிரிழந்தவர்களின் நினைவு கூறும் வகையில் தமது கிராமத்தில் பஸ் தெரிப்பு நிலையம் ஒன்றை நிர்மாணித்தார். கணினி அறிவை பெண்கள் பெற்றுக் கொள்வதற்கான திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் சுய வர்த்தகத்தை மேம்படுத்தல். அவருக்கும் அவரது தாயாருக்கும் சிறந்த மனநல ஆலோசனையை பெற்றுக் கொள்வதற்கு வழிவகுத்தல். இவ்வாறான தேவைகளை கண்டறிந்து பூர்த்தி செய்வதற்காக 2018 இழப்பீட்டுக்கான அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டது.